ஆனா இது தெரிந்தும் மனிதர் என்ன பண்றான், பொருள் சம்பாதிக்கிறதுலயே நேரம் காலத்தை செலவு பண்றான். வாழ்க்கை முழுவதும் தான் சார் 60-70 வயசு வரைக்கும், 75 வயசு வரைக்கும் சம்பாதிக்க சம்பாரிச்சு இது காப்பாத்தின் காப்பாத்தின் ஓடுறோம். பெரிய கோடீஸ்வரனும் எண்ணுவதற்கு பணம் எவ்வளவு இருக்குன்னு தெரியாதவனும் செத்து போறான். இத பார்த்து நமக்கு என்ன வரல, எங்க அம்மா அப்பா என்ன காப்பாத்திருவாங்க, என் கணவர் என்ன காப்பாத்திருவாரு, என் மனைவி என்ன காப்பாத்திட்டீங்க, இந்த அம்மா என்ன சொல்லுது, கணவர் காப்பாத்துறோன்னு சொல்லுது, ஒரு நாள் இறந்து போயிட்டாரு, ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு அழுது. சரிம்மா நீ காப்பாத்திருக்கலாமா அவரை, அவர் தான் போனாரு, போகும்போது இழுத்து பிடிச்சிருக்கலாமா இல்லையா, போகாதீங்க கட்டி கயிறு போட்டு கட்டி போட்டலாம், ஏன் கட்ட முடியல, கட்ட முடியாது, யாரு யாரையும் காப்பாற்ற முடியாது. இதை நம்ம தெளிவா புரிந்து கொள்ளணும். இதுதான் வாழ்க்கை. ஒண்ணு இது இதுக்காக கல்யாணம் பண்ணிக்க வேணாம், பிள்ளை குத்துக்க வேணாம்லாம் சொல்ல, இதை தெரிந்து கொண்டு அந்த பொய்ய பொய்யும் தெரிஞ்சு வாழ்ந்தீங்கன்னா துன்பம் கிடையாது. பொய்ய உண்மைன்னு தெரிஞ்சு பொய்யில வாழ்ந்துக்கணும், அதனாலதான் என்ன பண்ணுது துன்பமா இருக்கும். அப்ப மனித பிறப்பு வந்தாச்சு, எவ்வளோ ப்ராசஸ் நடந்திருக்கு, எவ்வளோ எத்தனை பிறப்பு, நல்லா புரியுது. மனிதன் இங்க பூமியில பிறந்து இந்த மனிதன்ற ஸ்பீசியஸ் உருவாகிறதுக்கு எத்தனையோ லட்ச வருடங்கள் ஆகியிருக்கு, எத்தனையோ லட்ச வருடங்கள் கழித்துதான் இந்த மனிதன் வந்திருக்கான். அந்த மனிதனும் பிறந்தோடனே அறிவுடையவனாக இருந்தானா, அவனும் காடுகள்லையும் மலைகள்லையும் வேட்டையாடி உயிர்களை கொண்டு காட்டுவாசிகளாக இருந்து அதற்கப்புறம் அவனுக்கு நாகரிகம் ஏற்பட்டு அவன் வளர்ந்து என்ன பண்ணிருக்கு இந்த இடத்துல வந்து நின்றுக்கோ நம்ம. இன்னைக்கும் எத்தனை பேர் மனித உடம்பெடுத்தாச்சு, யாரு மனித உடம்பெடுத்ததுல மனிதர்கள்னா, யாரு தன்னை அறிய வேண்டும் இறைவனை தேட வேண்டும்ன்ற எண்ணம் உருவாகுதோ அவர்கள் தான் மனித உடம்பெடுத்த மனிதர்கள். மற்ற அனைவரும் மனித உடம்பெடுத்த மிருகம் தான். ஏன் சொல்லுங்க, மிருகம் என்ன செய்யுது, சாப்பிடுது, நம்மளும் சாப்பிடுறோம். மிருகம் என்ன பண்ணுது, தூங்குது, நம்மளும் தூங்குறோம். அதுவும் இனப்பெருக்கம் பண்ணுது, குட்டி போடுது, நம்மளும் இனப்பெருக்கம் பண்ற குட்டி போடுது. இப்ப அதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம், இவ்வளவுதான், இதுதான் வித்தியாசமான கிடையாது. மனிதன் என்று வந்து நான் யார், நான் யார், என்னை படைத்தவன் யார், எதுக்காக இந்த பூமியில பிறந்திருக்கேன், எனக்கு ஏன் வாழ்க்கையில் இவ்வளவு இன்ப துன்பங்கிற அந்த கேள்வி வரணும். அந்த கேள்வி ஏற்படும் பொழுதுதான் அந்த ஞானம்ன்றது நமக்குள்ள தூண்டுறது. அதான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது ஊன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, பிறந்த காலத்தும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயந்த காலத்தும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது, தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே, வானவர் நாடு வழி திறந்திடுமே. எவ்வளவு நாள் வேணாலும் வாசி அவன் தலைகளா போய் நின்று பாளைய ஆட்டி காத்த ஊதி ஊதி பாரு, ஒன்னும் திறக்காது. அப்ப ஒரே வாட்டி தானமும் தவமும் தான் செய்வாராயின், தவமும் சொல்ல தானமும் சொல்ல, தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு. எது எது வானவர் நாடு, இது வந்து இந்த கழுத்துக்கு கீழே இகலோகம், கழுத்துக்கு மேல பரலோகம், பரலோகத்தினுடைய வாசல் எது, இதுதான் பரலோக வாசல். அதனாலதான் உங்களுக்கு விபூதி வச்சு காட்டினாங்க, பொட்டு வச்சு காட்டினாங்க, திருநீர் வச்சு காட்டினாங்க. அப்ப அங்க வாசல் இருக்குப்ப, அதை திறந்தேன்னா உனக்கு பரலோகம் தெரியும். இல்லைன்னா இந்த கண்ணு என்ன காட்டும், முகத்தில் சொல்றாங்க சித்தர்கள் சொல்றாங்க, சொல்றது முகத்தில், நான் சொல்றேன் சொல்லு, முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கால், முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கால், அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். தெளிவா சொல்றாங்க, முகத்தில் கண் கொண்டு நீ எவ்வளவு வேணா போய் பாருங்க, இந்த படம் வச்சு படம் பாருங்க, டிவி பாருங்க, இல்ல இதை பாருங்க, இமயமலை போய் பாருங்க, எல்லாம் பாருங்க, திருப்தி கொஞ்ச நேரம் தான் இன்பமா இருக்கு, அதுக்கப்புறம் சலிச்சு போகுது. அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம்னு பெரியவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, அதை அவையும் தெளிவா சொல்லிட்டாங்க. அப்ப மனித பிறப்பு வந்தாச்சு, சரிங்க ஓரளவுக்கு நான் தெரிந்துறேன், இந்த போதும், நான் என்ன செய்யணும், நான் இறைவனா மாறணும், அதுக்கு என்ன செய்யணும். வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, ரெண்டே ரெண்டு விஷயம் அழகா சொல்றாரு. எப்படி அவை என்ன சொன்னாங்க, தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்துடுமே அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதை பெருமானார் பிராக்டிக்கலுக்கு கொண்டு வந்துட்டார். அவ என்ன சொல்றாங்க, அறம் செய்ய விரும்பு, வள்ளல் பெருமான அறம் செய்ய விரும்புன்னு பாடிட்டு போல,
ஜீவகாரணியை செய்யன்னு சொல்லி தர்மச்சாலையை அவரே கட்டினாரு, அவரே ஆக்குனாரு, அவரே போட்டார், செஞ்சு காட்டிட்டார். பெருமானியன் பெருமான் என்பதே பிராக்டிக்கல் தான், பெருமான் வெறும்லாம் கிடையாது. அப்ப அவர் என்ன பண்றாரு, இந்த தானமும் தவம் இங்க என்ன பண்றாரு, தானம் பரோபகாரம் தவம் சத்விசாரம், இது இரண்டும் செய்தான் என்ன அடையலாம், மரணம் இல்லா பெருவாழ்வு. இவ்வளவுதான். ஸோ டோட்டல் உங்களுக்கு சார்ட் போட்டு காட்டியாச்சு. பார்த்து நம்ம எல்லாம் மரணம் இல்ல பொருள் அடைஞ்சிட முடியுமா? முத கேட்டுங்க, ஏன் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன்னா, இதை சொல்லுங்க, கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. எவ்வளவு தெளிவா நம்ம பெரியவங்க சொன்னாங்க, இதெல்லாம் நம்ம படிச்சோம், எதுக்கு படிச்சோம் சொல்லுங்க, ரெண்டா மூணா, நம்மள எவ்வளவு ஏமாத்திட்டாங்க தெரியுங்களா, அப்பயே சொல்லித்தான் நம்மளா கொஞ்சம் தப்பிச்சிருக்கலாம். இதை நம்மளுக்கு என்ன பண்ணாங்க, பஸ்ல எழுதுறதுக்கும் மார்க் வாங்குறதுக்கும் சொல்லி சொல்லியே இதுல இவ்வளவு ஞானம் இருக்கும். வள்ளல் பெருமான் சொல்றாரு, மரணம் இல்லா பெருவாழ்வு சாகா கல்வி தேவர் குரலில் உள்ளது, கடவுள் வாழ்த்து பகுதியில் தக்க ஆச்சாரியனை கொண்டு தெரிந்து கொள்றாரு. நம்ம என்ன பண்ணாத, ஏதோ மார்க் வாங்குறதுக்கு நினைச்சு படிச்சு படிச்சு எழுதிட்டு வந்தோம், அதை புரிய வச்சிருந்தாவது எழுதியிருப்போம். அதையும் என்ன பண்ணாம எழுத்தலாம், நைட்லாம் தூங்காம அதை போய் எழுதிட்டு வந்து அதை யாரும் புரிய வச்சாங்களா சொல்லுங்க நம்மள, ஏன்னா அதுவும் என்ன பண்ணுறது பாவம், அது பாவம் உலக கல்வி நினைச்சாங்க, அது ஞான கல்வி. ஆனா என்ன ஒரு விஷயம் தெரியுங்களா, அப்படியாவது படிச்சதுனால இன்னைக்கு இருக்குது. அது ஒரு நல்லது என்ன தெரியுங்களா, அப்படியாவது நம்மளாம் படிக்கலன்னா அழிஞ்சு போயிருக்கும், அப்படியாவது மார்க் வாங்குறதுக்காக நம்ம படிச்சு என்ன பண்றோம், இன்னைக்கு பேசுறோம் இல்லையா. அதுல தெளிவா என்ன சொல்றாரு திருவள்ளுவர், கற்க கசடு அற, எதை கற்க சொல்றாரு, ஸ்கூல் பாடத்துல கிடையாது, இத முத என்ன பாரு, ஞான கல்வியை கற்க கசடு அற, குற்றம் இல்லாமல் தெரிந்து, ஐயம் திரிபு இல்லாமல் தெரிந்து கொள், கற்க கசடற, கற்பவை கற்ற பின், எதை கற்கணுமோ அதை கற்றதுக்கு பின்னாடி நிற்க அதற்கு தக. நிற்கணும் அப்படி இல்லை, நிற்க முயற்சி செய். அப்ப முத நம்ம என்ன பண்றோம், தெளிவு இவ்வளவுதான், இதான் நீங்க விடிய விடிய எடுக்கிற கிளாஸ் நான் ஒரு சார்ட்ல கொடுத்துட்டேன், இதை நம்ம தெளிவா புரிந்து கொள்ளணும், நம்ம வந்திருக்கோம். சரி, இப்ப அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க போறது என்னது, சிவயோகம் என்பது என்ன, சிவஞானம் என்பது என்ன, ஜீவன்னா யாரு, சிவம்னா யாரு. சரி, இப்ப வந்து முதல் என்னன்னா, இறைவனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம், இறைவனுக்கும் இப்ப நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம், இறைவனா மாறணும், இறைவனா மாறணும்ன்றோம். முதல் இறைவன்னா யாரு, நம்மன்னா யாருன்னு தெளிவு பண்ணணுமா இல்லையா, நம்ம யாருன்னு தெரியணும், ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க, தன்னை அறிதல், தனக்கு ஆதாரமான தலைவனை அறிதல், தன்னை அறிதல் ஆதாரமான தலைவனை அறிதல், இதுதான் முழு நிறைவு. நீ செல்ஃப் ரியலைசேஷன் அண்டு என்ன பண்ணு, காட் ரியலைசேஷன், ரியலைசேஷன் மட்டும் கிடையாது, மெர்ஜ் வித் காட், நம்ம இறைவனாகவே மாறக்கூடியது, தன்னை அறிதல், தனக்கு ஆதாரமான தலைவனை அறிதல், இது கல்வி. இப்ப தன்னை அறியணும்னா மோத நம்ம இப்படி இருக்கோம்னு மோத தெரிஞ்சுக்கணும், தலைவனை அறியணும் தலைவன் எப்படி இருக்கான்னு மோத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நம்ம இப்ப பாருங்க, இங்க இருந்து இப்ப நம்ம கூட மே மாசம் யாத்திரை போறோம், எங்க கேதார்நாத் போறோம், கேதார்நாத் போறோம்ன்றக்காக உடனே போயிட முடியாது, கேதார்நாத் எங்க இருக்கு, அதுக்கு டிக்கெட் போடணும், அதை பத்தி ஐட்னரியா தங்குறது, அதை பத்தி அறிய அறிய அந்த பயணம் இன்னும் சிறப்பா இருக்கு. அது போல இப்ப தான் யார், ஜீவன் என்ன, ஏன்னா இப்ப நீ கேட்டீங்கல்ல, வள்ளல் பெருமான் சொல்றாரு, தன்னுடைய சிறுமையை இறைவனுடைய பெருமையையும் மூன்று விசாரித்தலை சத்விசாரம்ன்ற, அதுதான் தவம்னே சொல்றாரு. இப்ப நீ கேட்டீங்களா, சத்விசாரம் அர்த்தம் என்ன சொல்றாருன்னா, பரோபகாரம் சத்விசாரம், அந்த சத்விசாரத்துக்கு என்ன சொல்றாருன்னா, சத்து விசாரம், சத்துனா என்னது, உண்மை பொருள், சத்துனா என்னது, உண்மை பொருள், எது இந்த பிரபஞ்சத்துல அழியாம இருக்கும் அதான் உண்மை. அதை எப்படி விசாரணை பண்ணணும் சொல்றாருன்னா, தன்னுடைய சிறுமையையும் தன்னுடைய இறைவனுடைய பெருமையையும் ஊன்றி விசாரித்தலே சத்விசாரம். இப்ப ஜீவன்னா யாரு, சிவன்னா யார், நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், சிவயோகம் என்பதே ஜீவன் சிவனாக மாறுதல், சிவயோகம் என்பது நம்மளுடைய சமயம் என்ன சொல்லுது தெரியுங்களா, ஜீவன் சிவமாக மாற முடியாதுன்றச்சு, ஜீவன் மாற முடியாது, ஜீவன் வேறு சிவன் வேறு, ஜீவன் சிவனின் திருவடியில் இருந்து ஆனந்தத்தை அனுபவிக்கலாமே ஒழிய ஜீவன் சிவமாக மாற முடியாது நம்ம சமயம் சொல்லுது, சமயங்கள் சொல்லிட்டு போயிருக்கு. ஆனா பெருமான் தெளிவாக சொல்லுகிறார், நம்ம பெருமான் நம்ம சித்தர் பெருமக்களே சொல்றாங்க, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். முத இறைவன் எப்படி இருக்கா, நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத முத தெளிவா பார்த்துக்கொள்ளுங்க. திருக்குறள்ல அற்புதமான ஒரு வாசகம், என் குணத்தான் அப்படின்னு சொல்லுவார், கேள்விப்பட்டுக்கிறீங்களா, என் குணத்தான்,
யார் என் குணத்தான், ஏன் அவர் என் குணத்தான்னு சொன்னாங்க. இப்ப அதை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நல்லா கொண்டு பாருங்க, எட்டு அப்படின்றது பாருங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, திருவண்ணாமலையில ஏன் அஷ்டலிங்கம் வச்சாங்க? இறைவன் என் குணத்தான் ஏகன். கடைசியில வருஷத்தோட என்ன பண்ணிடுறாங்க, ஜோதி ஏட்டி காட்டிடுறாங்க. ஏகன் அநேகன், அவன் உருவம் கிடையாது என்பதை சமயம் தெளிவாக சொல்லுது. அவன் ஜோதி சுரூபமானவன், ஆனால் அவன் உயிர்களுக்காக இங்கு சமய ஏற்பாட்டுல உருவம் வைக்கப்பட்டிருக்கு. அவன் எத்தனை லிங்கமா இருக்காரு, அஷ்டலிங்கம். ஆனா நம்மளால இப்ப ஆளுக்கு ஒரு லிங்கத்தை உருவாக்கிட்டான், அதெல்லாம் விட்டுருக்கு. ஆதில அஷ்டலிங்கம், எட்டு லிங்கமா இருக்கு, என் திசையாக இருக்கு. அதனாலதான் நம்ம பெருமான் கூட சபை வடலூர் சபையில எத்தனை திசை வைக்கிறாரு, எட்டு திசை வைத்துள்ளார், என் திசை வைத்துள்ளார். அது உபமானம், இறைவனுக்கு என் குணத்தான். அதுல என் குணத்தான்ல வந்து ரெண்டு பிரிக்கிறாங்க, சிவகுணம் ஜீவகுணம். நம்ம யாரு, ஜீவனா சிவமா? தெளிவா இருக்கிறீங்களா, யாரும் சிவன்லாம் இல்லையா? நம்மளால ஏதாவது ரெண்டு நூலை படிச்சு நான் தான் சிவம்லாம் ஏன் சொல்லிடாதீங்க, நான் தான் கடவுள்ல நிறைய சாமியார் சொல்லிட்டு இருக்காங்களா இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் போயிடக்கூடாது. அது மாதிரி போறவங்களே பார்க்கவும் கூடாது, அது அந்த நோய் ஒட்டிக்கிறோம் நம்மள. எனக்கு ஒரு பையன் வந்து இங்க நம்மத்துல தங்கியிருந்தான், சரி ஏதோ ஆன்மீக ஈடுபாட்டுல இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தங்கடானா, வள்ளல் பெருமானை பார்த்து நான் தான் வள்ளல் பெருமான்னு சொன்னான். ஏன்டா நீ இப்படி சொல்றேன்னா, நான் தான் சிவம், எப்படா நீ சிவமான, புக்கெல்லாம் படிச்சேன் தியானம் பண்ண சிவமாயிட்டான். இது வந்து என்னன்னா, ஆரம்பத்துல சில பயிற்சிகள் தியானங்கள் பண்ணும்போது ஒரு ஒளி ஏற்படும், அதை பார்த்து என்ன பண்ணிடுது, இதுதான் உண்மை நின்று போயிருது. சிவகுணம் ஜீவகுணம், அதுல முதல் வார்த்தை பாருங்க, தன் வயத்த நாதல், தன் வயத்த நாதல். ஜீவகுணம் என்னது, பராதீனன். இது ரெண்டு என்ன ரொம்ப விபத்தம் கிடையாது, கடவுள் வந்து சுதந்திரமானவர், கடவுள் ஜீவன் அடிமைதான், விலங்குதான் அடிமைதான். இது எப்படிங்க, ஒரு நல்ல ஒரு அற்புதமான அந்த கதை நான் அடிக்கடி சொல்றது உண்டு. நம்ம எல்லாரும் அடிமையாக இருக்கிறோம், எப்படி விதை வச்சு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு அற்புதமான கதை. ஒரு ராஜா நாட்டுல நல்ல ஆட்சி புரிஞ்சுட்டு வர, நல்ல மழை பெய்யுது, நல்ல வயல் வெளிகள்ல எல்லா வசதிகளும் எல்லாமே இருக்கு, மக்கள் ஆனந்தமா இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த ராஜாவிற்கு ஒரு குறை, என்னன்னா அந்த ராஜசபையில வந்து ஒரு குரு இல்லை. ஞானமடைந்த அந்த காலங்கள்ல ஒரு நாட்டுல ஞானமடைந்த குரு இருப்பாங்க, அவர் சொல்றதான் என்ன பண்ணுவாரு. இப்ப காலம் மாறிடுச்சு, முந்தி நல்லா கவனிங்க, ராஜா கீழே உட்கார்ந்துருப்பாரு, குரு வரும்போது ராஜா எந்திரிச்சு குருவுக்கு மரியாதை கொடுப்பாரு. இப்ப ஆப்போசிட் ஆயிடுச்சு, அரசியல்வாதி கூட சாமியார் எந்திரிக்க வேண்டியதா இருக்குது. அந்த குரு என்ன பண்ற, அந்த ராஜா என்ன பண்றாரு, இந்த நாட்டுக்கு ஒரு குரு தேவை, போய் எங்க இருந்தாலும் கூட்டுவாங்கன்ற. இவரும் என்ன பண்றாரு, குரு எங்க இருந்தா வாங்கிட்டு வந்துடலாம்னு நினைச்சு ஆள் அனுப்பிச்சுறாரு. நாடெல்லாம் சுத்துறாங்க, எங்கேயுமே இல்லை. அப்புறம் இந்த நாட்டுல ஒரு செய்தி வருது, ஒரு கிராமத்துல ஒரு ஐயா இருக்கு, அங்க நல்ல பக்குவ நிலை இருக்காங்க. உடனே அந்த தளபதியும் போய் இது மாதிரி இங்க ராஜா அவங்களை வர சொன்னார், உடனே வாங்கன்றாரு. அவர் சொல்றாரு, ஓ ராஜா கூப்பிட்ட நான் என்ன வரணும் போட அப்படின்ட்டு. ராஜா கூப்பிடுறாரு, வரமாட்டேன்னு சொல்றீங்களா அப்படின்ட்டு, நான் கட்டி இழுத்து செல்வேன்றான் போட அப்படின்ட்டு. என்ன சொல்றாரு, ஞானிகளுக்கு பயம்ல இருக்காது போட அப்படின்ட்டு. அவன் கழுத்துல கத்தி வச்சு கிளம்பு அப்படின்னு. ஒரு ராஜா கூட்டலாம் நான் வர முடியாது, அது இல்லாம ஒரு அடிமை கூட்டலாம் நான் வர முடியாது, அது இல்லாம அடிமைக்கும் அடிமை கூட்டலாம் நான் வர முடியாது போட அப்படின்ட்டு. உனக்கு கோபம் வருது, ஆனா ஒண்ணும் செய்ய முடியாது, ஒரு குருவா இருக்காரு. கோபத்துல போறான், கிளம்பி போய் ராஜாவை போய் பாக்குறான். அப்படியே கோபத்துல போய் மூச்சு வாங்க நிக்கிறான், ராஜா என்னடாச்சு, கிடைச்சாரா ஞானிகள் யாராவது இருந்தாங்க? ஆனா அவர் என்ன சொன்னாரு தெரியுமா, என்னடா சொன்னாரு, அடிமை கூட்டலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க அப்படின்றாரு. என்னது அடிமையானவனே, இவனுக்கு என்னது, நான் ராஜான்ற அகங்காரம். இப்ப நம்ம எல்லாரும் பாருங்க, நம்ம யாரும் தெரியல, என்னையா சொல்லிட்டேன், நான் யாரும் தெரியுமா மூச்சு வாங்க, நம்ம பிரசர்ல ஏறி அப்புறம் மாத்திரை வாயில போடுவாங்க பாத்திருக்கீங்களா. நீ நினைச்சதுனால உனக்கு அவ்வளவு கோவம், நீ ஒரு ஒண்ணுமே கிடையாது நினைச்சா கோவம் வருது. அப்ப அவனுக்கு என்ன பண்றான், நான் ராஜா அப்படின்ற அகங்காரம், இந்த ஊரெல்லாம் எனக்கு சொந்தம்ன்ற மமங்காரம், எற குதிரையை கிளம்புறா அப்படின்றாரு. பேர என்ன சொன்னாரு, அடிமை கூப்பிட்டு வர முடியாதுன்னு சொன்னார் பரவாயில்ல ராஜா, அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார், அது எனக்கு கோபம் வந்துச்சு. அடிமைக்கு அடிமை கூப்பிட்டு வர முடியாது போட அப்படின்ட்டாருன்னு முத கிளம்புறான்னு சொல்லி கத்தி எடுத்துட்டு போற. அந்த ஊர்ல போய் இறங்கி அந்த கோபம் ஆத்திரம், ஏன்னா இது வரைக்கும் அந்த ராஜா மரியாதை பாருங்க, உங்களை நல்லா மதிச்சு மதிச்சு ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. அப்படிதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவம், ஒரு குருஜி பெரிய ஃபேமஸானவர், அவர் எந்திரிச்சு வந்தானே ஒரு 100 விளக்காரர் இருப்பான், அவ்வளோ ஒரு ஒரு தீவே வச்சிருக்கிறாரு எங்க யூரோப்ல. அவர் ஒரு முறை இங்க வந்திருந்தார், அவரு சிசியல் கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு போங்க போங்க நமக்கு அமைதியா இருந்துருவோம் சொல்லிட்டு என் கூட நடந்து பேசிக்கிட்டே வந்தார். அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் போலீஸ்ல ஒருத்த போலீஸ் வண்டி பெட்ரோல் வண்டி போச்சு,
ஏ சாமியார் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க ரெண்டு பத்தியும். நமக்கு இது சகஜம் தானே, இல்லை நம்ம ஊரில் அப்படி தான் கூப்பிடுவாங்க. அவருக்கு வந்துச்சு பாருங்க, என்னங்க அப்படி கூப்பிடுறாங்க, நான் யார் தெரியுமா, நீங்கள் யாருன்னு அவனுக்குலாம் தெரியாது, வாங்க போகலாம். நீ யார் என்ன ரெண்டு பேரும் வெள்ளை வெள்ளையும் போட்டு சுற்றிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இல்லைங்க நம்ம பார்த்து உள்ள ஆசை வருவீங்களா சுத்தப்பட போங்க அப்படின்ட்டு. அவருக்கு கொஞ்ச நாள் கோபம் வந்துச்சு பாருங்க, அவ்வளோ கோபம் வந்துருச்சு. ஏன்னா அவர் மதிப்பு மரியாதையாகவே இருக்காரு இங்கே ஒரு ஆள், ஏன்னா நீ யாரும் இங்கே தெரியாதே, ஐயோ சாமியார் இங்கே வாங்கன்னு வச்சா எப்படி இருக்கும் சொல்லுங்க. அங்கே அவருக்கு வெள்ளக்காரன் குருஜின்னு சொல்றான், இங்கே ஐயோ சாமியார் இங்க வா அப்படின்னு அப்படி இருக்கான். அப்ப அது மாதிரி ராஜா ராஜா ஏத்தி வச்ச அகங்காரத்தை என்ன பண்றாரு குரு, ஒரு அம்புதான் நல்லா கவனிச்சாங்க. குரு உங்களுக்கு எல்லாம் ஜால்ரெல்லாம் அடிச்சிட்டு இருக்க மாட்டாரு, நீங்க ஜால்ரை அடிக்கிறவங்க குருலாம் கிடையாது, உங்க அகங்காரத்துல கத்தி வைப்பாங்க. நீ சூப்பர், நீ சூப்பர்லாம் சொல்ல மாட்டாங்க, நீ சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. சொன்னா நம்ம கோவம் வரதான் செய்யும், உடனே கிளம்பி எங்கிட்ட ஓடி போயிருவோம். நம்மளும் நீ நல்லா இருக்க சூப்பர்னு சொன்னாலாம் எனக்கு கூடாது, குரு நம்மளை சோதிக்கிறான்னு அர்த்தம். அப்போ அகங்காரத்தில் கை வச்சாரு, என்ன அகங்காரம், நீ ராஜா ராஜா நினைச்சிட்டு இருக்கல, நீ ஒன்றும் கிடையாது போடான்ட்டு. இவர் போறாரு, கத்தி வைக்கிறாரு கழுத்துல, என்ன வைக்கிறாரு கத்தியை கழுத்துல வைக்கிறாரு. அவர் போய் பார்க்குறாரு, சொல்லு என்ன பிரச்சனைன்றாரு. என்ன சொல்றாரு, உனக்கு என்ன பிரச்சனைன்றாரு. இவர் கழுத்துல கத்தி இருக்கு, இவருக்கு பிரச்சனை ஆக்சுவலி. இவர் என்ன கேக்குறாரு, உனக்கு என்ன பிரச்சனைடான்றாரு. எவ்வளவு பெரிய விஷயம், நம்மளை வெட்டிடுவேன்றான். என்ன சொல்றோம், நம்மளை வெட்டிடுவேன் வெட்டிக்க அப்படின்றாரு. நீ என்னதான் வெட்டுவ அப்படின்றாரு. என்ன சொல்றாரு, நீ என் சரீரத்தான வெட்ட முடியும், என்ன எப்படா நீ வெட்ட முடியுன்றாரு. நீ என் சரீரத்தை தான் வெட்ட முடியும், என்ன எப்படா நீ வெட்ட முடியும். அப்பதான் உனக்கு அப்படியே கத்தி கீழே போட்டான், ஐயோ பெரிய ஞானி போனான்னு தெரியாம கத்தி வச்சிட்டான்.